வணக்கம் சினி டைம். சினிமாவை பொறுத்த வரைக்கும் நடிகர்களை விட ஒரு சில நடிகைகள் தான் என்ன ஆனாங்க அப்படின்னு தெரியாமலே போயிடுது. அந்த வகையில் நடிகை சிந்து மேனனும் ஒருத்தங்க. இவங்க தமிழில் 2001 வெளியான சமுத்திரம் படத்தில் முரளிக்கு ஜோடியாக நடித்தாங்க. அதுக்கப்புறம் தமிழில் யூத் படத்தில் நடித்தாங்க. அதுக்கப்புறமா நீண்ட இடைவெளிக்கு அப்புறமா 2009 வெளியான ஈரம் படத்துலேயும் நடித்தாங்க. இந்த படத்தில் இவங்களுக்கு சிறந்த நடிகைக்கான விஜய் அவார்ட்ஸும் வழங்கப்பட்டுச்சு. ஆமாம், இந்த ஐஸ்கிரீமில் முட்டை கலந்துருப்பாங்களா? நீ கல்யாணத்துக்கு ஒரு பெங்களூர்ல ஒரு மலையாள குடும்பத்துல தான் பிறந்தாங்க. இவங்க தன்னோட 10 இருந்தே படங்கள்ல நடிச்சுட்டு வராங்க. மலையாள குடும்பத்துல பிறந்திருந்தாலும் இவங்களுக்கு தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் ஆகிய மொழிகள்லையும் சரளமா பேச தெரியுமா. இவங்க தமிழில் மட்டும் இல்லாமல் தெலுங்கு மற்றும் மலையாள மொழி படங்களையும் நடிச்சிட்டு வந்தாங்க. இந்த நிலையில தான் இவங்க கடந்த 2010 டொமினிக் பிரபு அப்படின்ற லண்டனை சேர்ந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் கூட இவங்க தொடர்ந்து படங்களில் நடிச்சிட்டு தான் வந்தாங்க. அதுக்கப்புறமா இவங்களுக்கு குழந்தை பிறந்ததுனால படத்திலிருந்து நின்றுட்டாங்க. இவங்களுக்கு 3 குழந்தைகள் இருக்காங்க. இறுதியாக இவங்க 2012 வரைக்கும் தெலுங்கு படத்தில் நடிச்சிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்கள எந்த மொழி திரைப்படத்துலையுமே காண முடியலை. திருமணத்துக்கு அப்புறம் லண்டனில் வசிச்சுட்டு வர இவங்க குடும்பத்தை தான் பார்த்துட்டு வராங்க. இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கட்டாயம் சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.